வணக்கம் வழக்கமாக தனது படங்களின் இசை வெளியீட்டு விழாவில் தான் நடிகர் விஜய் குட்டி கதை சொல்வார் ஆனால் லியோ படத்திற்கு இசை வெளியீட்டு விழா நடைபெறவில்லை என்ற காரணத்தால் படத்தின் வெற்றி விழாவில் ரசிகர்களுக்கு இரண்டு குட்டி கதைகளை சொல்லி அரங்கத்தை தெரிவிக்க விட்டுள்ளார் அவர் சொன்ன முதல் குட்டி கதை இது ஒரு காட்டுல யானை புலி மான் காக்கா நிறைய மிருகங்கள் இருந்துச்சு காட்டுக்கு ரெண்டு பேர் வேட்டைக்கு போனாங்க ஒருத்தர் வில் அம்போட போய் முயலை பிடிச்சிட்டு வந்தாரு இன்னொருவர் ஈட்டியோட சென்று யானைக்கு குறி வச்சாரு ஆனால் இறுதியில் ஒன்னு இல்லாம வந்தாரு இதுல யார் வெற்றியாளர் நிச்சயமா யானைக்கு குறி வச்சவர் தான் வெற்றியாளர் பாரதியார் சொல்வது போல் பெரிதினும் பெரிதிகள் பெரிய விஷயங்களுக்கே கனவு காணுங்க பெரிய இலக்கை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவர் சொன்ன இரண்டாவது குட்டி ஸ்டோரி இது ஒரு சின்ன பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை அப்பாவோட வாட்ச் எடுத்து மாட்டிக்குவான் அப்பாவோட நாற்காலியில் ஏறி உட்கார்ந்துக்குவான் அந்த சட்டை அவனுக்கு இருக்கும் அது அது மாதிரி வாட்ச் மட்டும் அந்த நாற்காலியில் உட்காரலாமா வேண்டாமா தகுதி இருக்கா இல்லையா என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது இது நம்ம அப்பா சட்டை அப்பா மாதிரி ஆகணும்னு கனவு அதில் என்ன தவறு அதனால பெரியதாக கனவு காணலாம் பண்ண முடியாது இப்படி இரண்டு குட்டி சொல்லி இருக்கிறார் நடிகர் விஜய் இதன் பின்னணி என்ன ஏற்கனவே விஜயின் அரசியல் ஆசையை முளையிலேயே கிள்ளி எரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரது படங்களுக்கு தொடர்ந்து ஆளும் தரப்பிடம் இருந்து நெருக்கடிகள் கொடுக்கப்படுவதாக செய்திகள் வந்த நிலையில் இந்த குட்டி ஸ்டோரியை திமுகவின் வாரிசு அரசியலை குத்தி காட்டும் விதமாகவே நடிகர் விஜய் சொல்லி இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது நன்றி